ஹிந்தி மொழியால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இதால் பானிபூரி விற்கிறதுக்கும் பக்கோடா விற்கிறதுக்கும் தான் ஈவி உதவுன்ட்டு ஈவிகே சிலம்பவன் சொல்லியிருக்காரு சார். அவர் பாவம், அவர் தெளிவாக இருந்து பேசினாரா என்னன்னு தெரியல. பானிபூரியும் அது என்னது என்ன விற்கிறதுன்னு சொன்னீங்க. பக்கோடா விற்கிறவனு நம்ம ஊரில் தமிழ் பேசுகிறானே அதை பாராட்டுங்க. வாழ்வாதாரம் தொழில் வேறு, கலாச்சாரம் வேறு, நம்ம மொழி பற்று வேறு, எல்லாத்தையும் போட்டு குழப்பி அரசியலுக்கு பயன்படுத்துகிறது தான் திமுக செய்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இல்லை, தமிழகத்தில் வந்து உங்களுக்கு இருமொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்குது. திராவிட ஆட்சிகள் வந்ததுலேருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்து நாங்கள் ஒன்றும் இங்கே பாஜக போராடலை, இங்கே மும்மொழி திட்டம் கொண்டு வாங்கன்னு போராடலை. சார், இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழியை இந்தியாவின் இணைப்பு மொழியாக ஏற்றுக்கணும்னு. எல்லா உலக மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இந்திய மக்கள் எல்லாரும் தமிழ் இணைப்பு மொழியை ஏற்றுக்கிட்டால் நமக்கு சந்தோஷம் தானே. நீங்கள் ஒரு மொழியை திட்டமிட்டு 60 ஆண்டுகளை படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்களே நம்ம மறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாங்க, தயாநிதி மாறன் அவர்களுக்கு இந்தி தெரியும், அதனால் மத்திய அமைச்சர் ஆக்கின சொன்ன காலம். இந்த வரலாறு தமிழ்நாட்டில் நம்ம மனசுலலாம் இன்னும் அப்படி இருக்குது. அவங்களுடைய சொந்த பள்ளிக்கூடங்களில் இந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 23,000 மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி பாடத்திட்டத்தில் இருக்குது. எங்களுக்கு வந்து தமிழ் முக்கியம், இந்தி முக்கியம் இல்லையே நான் சொல்ல மாட்டோம். இந்தி தொடர்பு மொழிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு சார். குடியேற்றம் நடைபெறுவதா கேட்குறாங்க சார். அங்கே இருந்து வட இந்தியாவிலேருந்து வரக்கூடியவர்கள் வந்து இங்கே குடியேற்றம் நடைபெறுது. 25 லட்சம் பேருக்கு ஊட்டுரிமை கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மெஜாரிட்டியான இடங்களில் அதிகப்படியாக இதெல்லாம் இதாங்க, இதை நீங்கள் திமுக தலைவர்கள் கேட்டால், திமுக தலைவர்கள் கேட்டால் வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் கேட்குறதா எனக்கு மன சங்கடமாக இருக்குது. ஏங்க, பெங்களூரில் 30 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறாங்க. பெங்களூரில் அவனுக்கு அங்கே ஓட்டுரிமை கிடையாதா, ரேஷன் கார்டு கிடையாதா, அடையாள அட்டை கிடையாதா, ஆதார் அட்டை கிடையாதா, யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் தேவைன்னா துறைமுகம் தொகுதியில் ஹிந்தியில் போஸ்ட் அடித்து ஒட்டுவீங்க, ஹிந்தியில் விளம்பரம் பண்ணுவீங்க, ஹிந்தியில் வந்து அழைப்புதல் கொடுப்பீங்க, தேவையில்லைன்னா ஹிந்தியை திட்டுவீங்க. நாங்கள் எந்த மொழியும் திட்ட மாட்டோம். தமிழ் மொழி வாழ்க, அதுதான் எங்கள் கொள்கை லட்சியம். ஹிந்தி மொழி ஒழிகன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. இந்தியா முழுவதும் இந்த கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு 20 கிலோ அரிசி ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது இலவசமாக. இன்னொரு பிரிவினருக்கு 30 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இது வட மாவட்டங்களில் கோதுமை இதற்கு அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பை இழந்து மக்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ ஒருவருக்கு 5 கிலோ கூடுதலாக அரிசி என்றால் அரிசி, கோதுமை என்றால் கோதுமை. ஒருவருக்கு ஒரு காடுக்கு 20 கிலோ அரிசி இலவசமாக போயிடும். அந்த காடுக்கு 3 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தலைக்கு 5 கிலோ 15 கிலோ இலவச அரிசி எக்ஸ்ட்ரா, கோதுமைனா 15 கிலோ கோதுமை எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடந்த கொரோனா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லா காடுகளுக்கும் இந்த உதவியை பெறக்கூடிய தகுதி உள்ள காடுகள் 1,15,00,000 காடுகளுக்கு இந்த உதவி வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த கொரோனா பீரியடில் இதற்கிடம் ஒதுக்கப்பட்ட அந்த உணவுப் பொருள் 34,15,400 டன் உணவுப் பொருட்கள் மத்திய அரசு இந்த தொகுப்புக்காக தனியாக வழங்குகிறாங்க. ஏற்கனவே ஆண்டுக்கு 30 லட்சம் டன் அரிசி நம்ம மத்திய அரசு அதிக விலை 28 ரூபாய் 26 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து தமிழக மக்களுக்காக தமிழக அரசுக்கு 4 ரூபாய்க்கு நம்ம சப்ளை செய்கிறோம். வெறும் 4 ரூபாய்க்கு சப்ளை செய்கிறோம். நம்ம மத்திய அரசு கொள்முதல் பண்ணுறது 28 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம் கொள்முதல் பண்ணி 4 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த இது வேறு, அது வழக்கமாக ஆண்டுக்கு 30 லட்சம் டன் கொடுக்கறது. இப்போ நம்ம கொரோனா காலத்தில் கொடுக்கறது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1,15,00,000 அட்டைகளுக்கும் ஒரு தலைக்கு, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 25 கிலோ எக்ஸ்ட்ரா, 8 பேர் இருந்தால் 40 கிலோ எக்ஸ்ட்ரா, 2 பேர் இருந்தால் 10 கிலோ எக்ஸ்ட்ரா, அந்த உணவுப் பொருளையும் மத்திய அரசு வழங்கிட்டு வருது. இதை கொரோனா காலத்தில் மக்கள் இதெல்லாம் பயன்பட்ட விதங்கள், இதை வருகிற செப்டம்பர் வரை நீடித்திருக்கிறார்கள். வருகிற செப்டம்பர் வரை கொரோனா தளர்வுகள்லாம் நிறையா வழங்கின பிறகு கூட வழங்கிட்டு இருக்காங்க.
தடுப்பூசிகள்லாம் போட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 190 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்களில் 200 கோடி தடுப்பூசி உலகத்திலேயே அதிக தடுப்பூசி போட்ட நாடுகளாக இந்தியா இன்றைக்கு அந்த பெருமையை தக்க வைத்து கொள்ளப் போகிறது. அதே நேரத்தில் தமிழகத்துக்கு மட்டும் ஏறத்தாழ 10 கோடி 30 லட்சம் நம்ம வந்து தடுப்பூசிகளை வழங்கியிருக்கிறோம். இங்கே 2வது முறை தடுப்பூசி போடுவதற்கு இன்னும் மக்கள் தயாராக இல்லை. 1 கோடி 37 லட்சம் பேர் போடாமல் இருக்காங்க. தடுப்பூசிகள் எப்படி நம்ம வழங்கி உயிரை காப்பாற்றணுமோ அதே மாதிரி இந்த ஏழை எளிய மக்களுக்கு பசி வந்துவிடக்கூடாது. அவர்கள் ஒரு நேரம் 2 நேரமாக சாப்பாடாவது ஒழுங்காக சாப்பிடட்டும் சொல்லி பாரத பிரதமர் அவர்கள் கருணையுள்ளத்தோடு இந்தியா முழுவதும் வழங்கியிருக்காங்க. தமிழகம் மட்டும் இதுவரைக்கும் இந்த பிரிவில் வழக்கமாக ரேஷன் கடைக்கு நம்ம மத்திய அரசு கொடுக்குற உணவு 30 லட்சம் டன்னு, இந்த பிரிவில் தமிழகத்துக்கு மட்டும் இதுவரை 34 லட்சத்தின் 15,000 டன் நம்ம கொடுத்துருக்குறோம். அது செப்டம்பர் வரைக்கும் கொடுக்குறோம். அது கடைகளில் கொடுக்குறாங்களா, மக்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்குதா? இந்த ஏழை மக்களுக்கான அன்னதான உதவி திட்டம் இதுக்கு பேர். இந்த திட்டத்தை இன்றைக்கி மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கோவையில் ரேஷன் கடையில் பார்வையிடுறாங்க. எங்களுடைய சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் திருச்சியில் பார்வையிடுறாங்க. இங்கேயும் கூட திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், திரு எம்ஆர் காந்தி அவர்கள் ஆளுக்கு ஒரு பகுதியில் கடைகளில் பார்வையிடுறாங்க. இதை மக்களுக்கு ஒழுங்காக போய் சேரணும், கிடைக்காட்டி கிடைக்க செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இன்றைக்கு நாங்கள் பார்வையிட வந்திருக்கிறோம். இல்லை, தமிழகத்தில் வந்து உங்களுக்கு இருமொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்குது. திராவிட ஆட்சிகள் வந்ததுலேருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்து நாங்கள் ஒன்றும் இங்கே பாஜக போராடலை, இங்கே மும்மொழி திட்டம் கொண்டு வாங்கன்னு போராடலை. மத்திய அரசு, மத்திய உள்துறை அமைச்சர் பர்டிகுலராக இதுக்கு முன்னாடி இருந்த சிதம்பரம், மாமேதை சிதம்பரம் இருக்கும்போதும் இதே பிரச்சாரம் தான் இருந்தது. இதே விஷயத்தை தான் அவரும் கையில் எடுத்தார். ஆட்சி மொழி இந்தி, தொடர்பு மொழி இந்திங்கிறது ஏதோ இன்றைக்கு பாஜக கொண்டு வந்த சட்டம் அல்ல. இது இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தி தொடர் மொழின்றிருக்கிறத யாருமே மறுக்க முடியாது. அரசியலுக்காக தமிழகத்தை தனியாக பிரிக்காதீங்க, இந்திய மாநிலங்களை பிரிக்காதுன்னு முதலமைச்சர் சொல்லலாம். இந்திய மாநிலங்கள் எதை சொல்கிறார், தமிழ்நாடை மட்டும் தனியாக சொல்லுங்கள், தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேசுங்க, அப்போ கூட அது பொருந்தும். இந்திய மாநிலங்கள் இந்திய மாநிலம்னு கும்மிடி புண்ணி தாண்டுனா எல்லாம் இந்தி பேசுகிறாங்க, செங்கோட்டை தானா கேரளாவில் எல்லாம் இந்தி பேசுகிறாங்க. எல்லா ஊர்லேயும் மும்மொழி கொள்கை அங்கே இருக்குங்கிறத முதலமைச்சருக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் வந்து எந்த மொழியையும் ஒளியன்னு சொல்ல மாட்டோம், எல்லா மொழியும் வாழ்கன்னு சொல்லுவோம். ரொம்ப உச்சத்தில் ரொம்ப உரத்த குரலில் தமிழ் வாழ்கன்னு சொல்லுவோம். எங்களுக்கு அவங்களோட எங்களுக்கு அதிக உரிமை இருக்கிறது. நாங்கள்லாம் பச்சை தமிழர்கள், இங்கே நிற்கிற எல்லாருமே அவங்க எல்லாரையும் விட தமிழர்கள் எங்களுக்கு இருக்குது. பாரதியாருடைய கவிதையை வந்து கோடிட்டு ஏஆர் ரகுமான் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்தியாவிலேயே எல்லாருக்கும் உணர்ச்சி ஊட்டிய ஒரு கவிஞன் யார், தேசப்பற்று ஊட்டிய கவிஞன் யார், பாரதியார். அதையும் ரகுமான் பாடி அந்த பாடல்களையும் அவர் படித்து பார்க்கணும். எல்லா உலக மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இந்திய மக்கள் எல்லாரும் தமிழ் இணைப்பு மொழி ஏற்றுக்கிட்டா நமக்கு சந்தோஷம் தானே. நீங்கள் ஒரு மொழியை திட்டமிட்டு 60 ஆண்டுகளை படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்களே நம்ம மறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாங்க, தயாநிதி மாறன் அவர்களுக்கு இந்தி தெரியும், அதனால் மத்திய அமைச்சர் ஆக்கின சொன்ன காலம். இந்த வரலாறு தமிழ்நாட்டில் நம்ம மனசுலலாம் இன்னும் அப்படி இருக்குது. அவங்களுடைய சொந்த பள்ளிக்கூடங்களில் இந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 23,000 மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி பாடத்திட்டத்தில் இருக்குது. அந்த ஸ்கூலில் மாணவர்களை சேர்க்கும் போதே பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்கான்னு கேட்டுட்டு தான் சொல்கிறத சேர்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம், வசதியாக மறந்துடுறோம். இந்தி பிரச்சார சபை சென்னையில் இருக்குது, திருச்சியில் வேணும், கோவையில் வேணும், பெட்டிஷன் போயிட்டுருக்கு இந்தி படிக்கிறதுக்கு. நீங்கள் மெட்ராஸில் முக்கிய சாலைகள் எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்தி டியூஷன் கற்றுக்கொடுக்கப்படும் அப்படின்னு போர்டு இருக்க ஊரில் நம்ம வாழ்கிறோம் சார். எங்களுக்கு வந்து தமிழ் முக்கியம், இந்தி முக்கியம் இல்லையே நான் சொல்ல மாட்டோம். இந்தி தொடர்பு மொழிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது சார். சார், இந்தி மொழி இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்துட்டோம், 2009லையும் பார்த்தோம், 2014லையும் பார்த்தோம், இப்பவும் பார்க்குறோம். இனிமேல் அவங்க பாஜகவை எடுத்து ஒன்று சேர்ற காலகட்டம்லாம் உடஞ்சி நொறுங்கிருச்சு. அவங்களுக்கு பொழுது போகிறேன்னா இந்த டைலாக்கை பேசிகிட்டு இருக்காங்க. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் கலைஞருடைய நினைவேந்தல் நினைக்கிறேன், ராகுல் காந்தி வந்தப்போ அடுத்த பிரதமர்னு அறிவித்தார். அன்றைக்கி என்றைக்கு அறிவித்தாரோ அன்றைக்கூட பிரதமர் கனவு தகர்ந்து போச்சு, இருக்கிற மாநிலங்களும் கைவிட்டு போச்சு, அவங்களும் 2 பேரும் வெளிநாட்டு போகிறாங்க. இப்போ நேஷனல் ஹெரால்டு
ஊழல் வழக்கு அவங்க மேலே இப்போ நடைமுறைக்கு வரப்போகுது. இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சிகள் எங்கே ஒன்று சேரப்போகுது? எதிர்கட்சிகள் ஒன்று சேர்றது அவங்களுக்கு அவங்களுக்கு தானே துணையாக. இந்த வடிவேல் படத்தில் எங்கடா பின்னாடி ஒருத்தனையும் காணன மாதிரி யாரும் இல்லாமல் போயிடக்கூடாதுக்காக அவங்க அப்பப்போ எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து வழக்கமான டைலாக்குங்க. நிகழ்ச்சி தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தா நம்ம ஒன்று சேரணும். யாருக்கு எதிராக? நேற்று உட்காந்து ஜோ பைடன்கிட்ட உட்காந்து நம்ம பிரதமர் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஜெலன்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ரஷ்யா புதின்கிட்ட பேசியிருக்காரு. அந்த தலைவரை எதிர்த்து நம்ம சென்னையில் கம்யூனிஸ்ட்காரங்களாம் ஒன்று சேர்ந்தால் சேர்ந்துட்டு போகிறாங்களே. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. இந்தி மொழியால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இதனால் பானிபூரி விற்கிறதுக்கும் பக்கோடா விற்கிறதுக்கும் தான் ஈவி உதவுன்ட்டு ஈவிகே சிலம்பம்னு சொல்லியிருக்கு சார். அவர் பாவம், அவர் தெளிவாக இருந்து பேசினாரா என்னன்னு தெரியல. பானிபூரியும் அது என்னது என்ன விற்கிறதுன்னு சொன்னீங்க. பக்கோடா விற்கிறவனு நம்ம ஊரில் தமிழ் பேசுகிறானே அதை பாராட்டுங்க, அதை பாராட்டுங்க சார். இல்லாட்டி நம்மால் இங்கேருந்து காஷ்மீரில் போய் ஆப்பிள் விற்றுருப்பாங்க. பல பெரிய தொழில்கள் இங்கே இருக்கிற தொழிலை பற்றி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பிஸ்னஸ் ரீதியான கேள்வி, கலாச்சார ரீதியான கேள்வி இல்லை. இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் பல ஆயிரம் பேரை நான் பார்த்துருக்கேன். நானும் ஒரு வணிகர் சமுதாயத்தை சேர்ந்தவன். அவங்களுக்குள்ள ஒரே வருத்தம், நாங்கள்லாம் ஹிந்தி படித்ததான் எந்த தொழில் இன்றைக்கி பாம்பேலையும் புனேலையும் மகாராஷ்டிராலையும் நான் பரப்பியிருப்பேன், என்னால் முடியல. அவங்கெல்லாம் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நாங்கள் அங்கே போக முடியல. எங்களுக்கு மெயினாக தடையாக இருக்கிறது பாசை, பாசை தான் தடையாக இருக்குன்னு இங்கே இருக்கிற வணிகர்கள் சொல்கிறாங்க. பானிபூரிக்காரனை பாராட்டுங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வின மாதிரி நம்ம தமிழ் முதுமொழி தான். எங்கே போனாலும் அவன் பிழைக்கிறதுக்கு அந்த மொழியை கற்றுக்கிறான். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளும் அங்கே போய் தொழில் பண்ணலாம், யார் வேணான்னு சட்டம் தடை இருக்கா? நீங்கள் மகாராஷ்டிரா வாங்க, டெல்லி வாங்க, தமிழர்களுக்குன்னே ஒரு பகுதி இல்லையா? அவங்கெல்லாம் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. நான் பாம்பேயில் உட்காந்துட்டு நான் ஹிந்தி பேச மாட்டேன்னு சொல்கிறாங்களா? வாழ்வாதாரம் தொழில் வேறு, கலாச்சாரம் வேறு, நம்ம மொழிப்பற்று வேறு, எல்லாத்தையும் போட்டு குழப்பி அரசியலுக்கு பயன்படுத்துகிறது தான் திமுக செய்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சார், இந்திக்காரர்கள் அதிகமாக திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்திய திணிக்கிறத விட இந்திக்காரர்கள் அதிகமாக இங்கே வருகை புரிகிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு உரிமையெல்லாம் கிடைக்குது இல்லைங்க. இந்திக்காரங்களை திணிப்பதுங்கிறதுலாம் கற்பனையில் கூட யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு மனிதன் தமிழ்நாட்டிலேருந்து பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு மலேசியாவில் போய் வாழ்கிறான், சிங்கப்பூரில் வாழ்கிறான், இலங்கையில் வாழ்கிறான், தொழில் தேடி எங்கே பணம் அதிகம் கிடைக்குதோ அங்கே போய் சம்பாதிக்கிறான். அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து வாழ்கிறாங்க. இங்கே அவனுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது, வியாபாரம் கிடைக்குதுன்னா தமிழ்நாடு பெருமைப்படலாம். தமிழ் மாநிலம் செழிப்பாக இருக்குது. பல மாநிலங்கள் வந்து இங்கே தொழில் புரிகிறான், வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான். இதில் என்ன தப்பு இருக்குது? இதை நம்மளும் அங்கே போய் சம்பாதிக்கிறோம், நம்மளும் அங்கே போய் வேலை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் எந்த தடையும் இல்லையே. இங்கே ஒரு வேலைக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா வேறு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. இது யார் தப்பு? முதலாளி தப்பா, தொழிலாளி தப்பா, அரசியல் கட்சியோட தப்பா? குடியேற்றம் நடைபெறுவதாக கேட்குறாங்க சார். அங்கேருந்து வட இந்தியாவிலேருந்து வரக்கூடியவர்கள் வந்து இங்கே குடியேற்றம் நடைபெறுது. 25 லட்சம் பேருக்கு ஊட்டுரிமை கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் மெஜாரிட்டியான இடங்களில் அதிகப்படியாக இதை நீங்கள் திமுக தலைவர்கள் கேட்டால் வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் கேட்குறத எனக்கு மன சங்கடமாக இருக்குது. ஏங்க, பெங்களூரில் 30 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறாங்க. பெங்களூரில் அவனுக்கு அங்கே ஓட்டுரிமை கிடையாதா? ரேஷன் கார்டு கிடையாதா? அடையாள அட்டை கிடையாதா? ஆதார் அட்டை கிடையாதா? யோசிச்சு பாருங்கள். பெங்களூரில் மட்டும் 30 லட்சம் பேர் இருக்கா? 2 பார்லிமெண்ட்டை டிசைட் பண்ணுறது தமிழர்கள் தான். ஏன் அப்படி நீங்கள் வித்தியாசமாக பார்க்குறீங்க? அங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் கவுன்சிலர் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. டெல்லியில் தமிழ் எம்எல்ஏ இருக்கார், பாம்பேயில் இருக்காங்க. யார் இல்லைன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அங்கே போய் அவங்க பழகிற விதம் விழுங்க. இங்கே எத்தனை பேர் மார்வாடி சிஎம் ஆயிருக்காங்களா சொல்லுங்கள்? மத்திய அரசுலேருந்து திணிக்கப்பட்டீங்க, யார் மந்திரியாக இருக்காங்களா? ஆனால் நீங்கள் தேவைன்னா துறைமுகம் தொகுதியில் ஹிந்தியில் போஸ்ட் அடித்து ஒட்டுவீங்க, ஹிந்தியில் விளம்பரம் பண்ணுவீங்க, ஹிந்தியில் வந்து அழைப்புதல் கொடுப்பீங்க, தேவையில்லைன்னா இந்தியை திட்டுவீங்க. நாங்கள் எந்த மொழியும் திட்ட மாட்டோம். தமிழ் மொழி வாழ்க, அதுதான் எங்கள் கொள்கை லட்சியம். இந்தி மொழி ஒழிகன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஏம்மா, நீங்கள் திருப்பி ஹிந்திக்கு எதிர்ப்பு? ஹிந்திக்கு படிக்கிறவன், முன்னேறவன், வேலைவாய்ப்பை தேடுறவன், தொழில் பண்ணுறவன்ட்ட எதிர்ப்பு இல்லைம்மா. அரசியலுக்கு நீங்கள் எதிர்ப்பு சொல்கிறீங்க. நான் சொல்கிறத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. பிரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தரோம். பிரைவேட் ஸ்கூல் தமிழ்நாட்டில் செக்ஷன் சின்னது கிடையாது. அரசாங்கத்தில் 53,000 பள்ளிக்கூடம்னா பிரைவேட்டில் 23,000 பள்ளிக்கூடம் இருக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அங்கெல்லாம் ஹிந்தி சொல்லி தர்றாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் கேள்வி. இதை நீங்கள் யாருமே திமுக பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க.